سارے عالم بکھری ہوئی امت ایک قسم کے اعضا کی طرح ہے. مسلمان اگر کسی ملک میں نماز پڑھنے والے کی نماز کے چھوڑنے سے متاثر نہیں ہو رہا ہے تو سمجھ لو کہ امت کی اجتماعیت ٹوٹ چکی ہے. ریکنسٹرکشن آف امہ dailymarkers.com. الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی سید المرسلین محمد و آلہ و اصحابہ اجمعین. سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم. رب اشرح لی صدری و یسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقہوا قولی. اعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. واما من خاف مقام ربہ ونہى النفس عن الہوی فان الجنۃ ہی المأوی. صدق اللہ مولانا العظیم. கண்ணியமான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அனுப்பி வைத்த முபாரக்கான ஷரீஅத் எல்லா விதமான ரஹமத்துகளையும் எல்லா விதமான நியமத்துகளையும் தனக்குள் அடக்கி கொண்டதாகும். மேலானவர்களே, அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு வாழ்க்கையின் வழிமுறையையும் ஷரீஅத்தின் வழிமுறையை தீனின் வழிமுறையை கொடுத்து சென்றார்களோ, காலமெல்லாம் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த உலகில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு நிகராக உலகில் இருக்கக்கூடிய எந்த விதமான திட்டமும் உலகில் இருக்கக்கூடிய எந்த விதமான சாதனமும் செய்து சாதிக்க முடியாத ஒரு உதவியை அல்லாஹ்விடத்திலிருந்து தேடித்தரக்கூடியதாக இருக்கின்றது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான இந்த ஷரீஅத். நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் வருவதற்கு முன்னதாக உலகில் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்வதற்கான வழிமுறைகளை மக்கள் உருவாக்கி வைத்திருந்தார்களோ, மக்கள் எந்த வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்து வந்தார்களோ, அந்த எல்லா வழிமுறைகளுக்கும் மேலாக உயர்வானதாக அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறையை இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்றார்கள். ஹஜரத் மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 1958 போபாலில் நடந்த ஒரு இஜ்திமாவிலே உலமா பெருமக்கள் இன்னும் பல முக்கியஸ்தர்கள் கூடியிருந்த சபையில் ஹஜரத் மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னதாக பலவிதமான வாழ்க்கையின் திட்டங்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த மன்னர்களிடத்திலும் இருந்தது, உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆட்சிகளிடத்திலும் இருந்தது, பல நாடுகளிலும் இருந்தது. ஆனால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த நேரத்திலே பல்வேறு மக்கள் எந்த எந்த வழிமுறைகளை எந்த எந்த திட்டங்களை வைத்து வாழ்ந்து வந்தார்களோ அந்த திட்டங்களையும் அந்த வழிமுறைகளையும் சஹாபாக்களுக்கு எடுத்து தரவில்லை. மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்று அறிவியல் காலத்திலே பலவிதமான கருவிகளை வைத்து நாளை என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்பதாக செய்தியை தருகிறார்கள். ஆனால் அவர்கள் தரக்கூடிய அந்த செய்திக்கு தோதுவாக சில நேரத்திலே காரியங்கள் நடக்கின்றன, பல நேரத்தில் காரியங்கள் நடப்பதில்லை. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிலே அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே எப்படிப்பட்ட ஞானம் படைத்தவர்கள், எதிர்காலத்தில் வரக்கூடியவைகளை அறிந்தவர்கள் அறியக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால், மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மன்னர் தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டார், இறுதி நபி என்று ஒருவர் வர இருக்கின்றாராம், அந்த இறுதி நபி கடைசி நபி எந்த நாட்டிலே வருவார், எந்த ஊரிலே பிறப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே, மேலும் அவர் வரக்கூடிய பிறக்கக்கூடிய காலம் என்ன இதையும் தெரியணும். மந்திரிகள்கிட்ட, சபையில் இருந்த அமைச்சர்கள்கிட்ட மன்னர் இந்த கோரிக்கையை வைத்ததும், அந்த காலத்திலே இருந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகளெல்லாம் அறிந்து செய்தி தரக்கூடிய ஆற்றல் மிக்க வானசாஸ்திரம் பூமி சாஸ்திரம் இவைகளை எல்லாம் அறிந்தவர்களை அந்த அமைச்சர்கள் ஒன்று திரட்டினார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டிடத்தை எழுப்பினார்கள்.
அந்த கட்டிடத்தின் நான்கு மூலைகளிலே நான்கு கோபுரங்களை அமைத்தார்கள். அமைத்து அந்த நான்கு கோபுரங்களிலும் நான்கு பறவைகளை அமர வைத்தார்கள். அமர வைத்த பின்பு சொன்னார்கள் அமைச்சர்களிடத்திலே, அமைச்சர்கள் மன்னரிடத்திலே சொன்னார்கள், இந்த நான்கு பறவைகளும் நான்கு திசைகளில் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த கோபுரங்களில் தான் இந்த பறவைகள் தங்கியிருக்கும், அதற்கான இறைகளும் கொடுக்கப்படும், எந்த நாள் எந்த நேரத்திலே இந்த நான்கு பறவைகளும் தான் இருக்கக்கூடிய திசைகளை மாற்றுகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். சொல்லுங்க, மேலானவர்களே, நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய பறவைகள் எப்பொழுது ஒரே திசைக்கு மாறிவிடுமோ அந்த கல்வி ஞானம் படைத்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த நேரம்தான் இந்த உலகிலே தோன்றக்கூடிய கடைசி தீர்க்கதரிசி, கடைசி தூதர் என்று சொல்லக்கூடியவர் பிறந்தார், பிறந்து விட்டார் என்பது கருத்தாகும். இரண்டாவது, அந்த நான்கு பறவைகளும் சேர்ந்து எந்த திசையில் திரும்பி இருக்குமோ அந்த திசையை சார்ந்த நகரிலே அவர் பிறப்பார் என்பதாக சொன்னார்கள். மௌலானா யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், தினமும் அதை பார்த்துக் கொண்டே இருந்தார்கள், இந்த பறவைகள் நான்கும் எப்பொழுதுதான் ஒரு திசைக்கு வரும் என்று. பல நாட்களாக அந்த பறவைகள் ஒரு திசையின் பக்கமாக வரவில்லை, நான்கும் நான்கு திசைகளில் தான் அமர்ந்திருந்தன. திடீர் என்று ஒரு நாள் காலை எழுந்து பார்த்த போது நான்கு பறவைகளும் ஒரு திசையிலே திரும்பிவிட்டன. அன்றுதான் அவர்கள் சுதாரித்தார்கள், ஒரு சமயம் கடைசி தூதர் உருவாகிவிட்டார் போல் இருக்கின்றது, பிறந்து விட்டார் போல் இருக்கின்றது என்பதாக நினைத்து மேலானவர்களே அவர்கள் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் தெரிய வந்தது மக்கா முக்கர்ரமாவிலே ஹஜரத்தே அப்துல்லா அவர்களின் வீட்டிலே, ஹஜரத்தே ஆமினா அவர்களின் வயிற்றிலே கருவுற்றிருந்த ஒரு பிள்ளை அழகாக பிறந்தது என்று. இதை கொண்டு பிறந்த நாளும் தெரிந்துவிட்டது, பிறந்த ஊரும் தெரிந்துவிட்டது. மேலானவர்களே ஹஜரத் மௌலானா யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதைவிட விசித்திரமான விசித்திரமான வாழ்க்கையின் திட்டங்களையும் ஆட்சியின் திட்டங்களையும் அதிகாரத்தின் திட்டங்களையும் அறிந்தவர்கள் இருந்தார்கள், புரிந்தவர்கள் இருந்தார்கள், ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள். மேலானவர்களே அவ்வாறெல்லாம் இருக்க அருமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பின்பு எந்த வாழ்க்கையின் திட்டங்களை வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு வந்தார்களோ அந்த திட்டங்களை வழிமுறைகளை உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு கொடுக்கவில்லை, சஹாபா பெருமக்களுக்கு கொடுக்கவில்லை. மேலானவர்களே, பெரியார்களே, கண்ணியவான்களே, ஹஜரத் மௌலானா யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உலகிலே ஒரு நியதி இருக்கின்றது. என்ன? பெரிய எண்ணிக்கை சிறிய எண்ணிக்கை தன்னுக்குள் அடக்கிக் கொள்ளும், பெரிய உறுப்பு சிறிய உறுப்பை தன்னுள் வாங்கிக் கொள்ளும், உதாரணமா நிகத்தை விரல் வாங்கிக் கொள்ளும், விரலை உள்ளங்கை வாங்கிக் கொள்ளும், உள்ளங்கையை கரம் வாங்கிக் கொள்ளும், கரத்தை உடல் வாங்கிக் கொள்ளும். என்ன அர்த்தம்? உடலுக்கு பார்ட் கை கரம், கரத்திற்கு பார்ட் உள்ளங்கை, உள்ளங்கைக்கு பார்ட் விரல், விரலுக்கு பார்ட் நகம்.
மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல வந்தாங்க, இது உலகத்தில் உள்ள நியதி, எது பெருசோ அது சிறுச தனக்குள்ளார வாங்கி கொள்ளும், எது முழுவதாக இருக்கின்றதோ முழுமையாக இருக்கின்றதோ அது அதனுடைய அங்கத்தை அதனுடைய துண்டை தனக்குள் அடக்கிக் கொள்ளும். மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே தோன்றுவதற்கு முன்னதாக உலகிலே வாழ்ந்து வந்த மக்கள், உலகிலே வாழ்ந்து வந்த மக்கள் வாழ்க்கைக்காக, ஆட்சிகளுக்காக, வாழ்க்கையின் செழிப்புக்காக எந்த திட்டத்தை எந்த ஞானத்தை வைத்திருந்தார்களோ அதில் அரேபிய மக்கள் எந்த விதமான கல்வி ஞானத்தையும் திட்டத்தையும் அறியாதவர்களாக இருந்தார்கள். அரேபிய மக்களை விட ரோமானியர்கள், அரேபிய மக்களை விட பாரசீகர்கள் இதில் நுட்பம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கைக்காக எந்த ஒரு வழிமுறையை, ஆட்சிக்காக எந்த வழிமுறையை தெரிந்து வைத்திருந்தார்களோ, மக்களை நடத்தி வந்தார்களோ, அது போன்ற வழிமுறை, அது போன்ற ஒரு நெறிமுறைகளை அரபு நாட்டிலே குறிப்பாக ஹிஜாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில், மக்கா மதீனா இதை சமீபமாக இருக்கக்கூடிய மற்ற ஊர்களில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு அந்த நுட்பமும் இல்லை, அந்த மதியும் இல்லை, அந்த கலையும் இல்லை, அந்த ஞானமும் இல்லை. ஹஜரத் மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ரோமானியர்களிடத்திலே பெரும் ஆட்சியும் அவர்களுடைய திட்டங்களும் இருந்தன, எனவே அந்த நாட்களிலே சிறிய ஆட்சிகள் பெரிய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு, அந்த பெரிய ஆட்சிகள் அதைவிட பெரிய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தார்கள், வாழ்க்கைக்கு அதுதான் வெற்றியின் பாதை என்பதாக நினைத்து வந்தார்கள், நம்பி வந்தார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல வந்த விஷயத்தை நாம் நன்றாக விளங்கி தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தன்னுடைய தீனின் மார்க்கமாக, தன்னுடைய ஷரியத்தின் வாயிலாக, தன்னுடைய தாவத்தின் உழைப்பின் வாயிலாக எந்த ஒரு வாழ்க்கையை, திட்டத்தை கொடுத்து சென்றார்களோ அந்த திட்டத்திலே உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா காலத்திலும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிறைவான தீர்வு இருக்கின்றது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான், நபி அவர்களே, நாம் உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையின் வழிமுறையை கொடுத்திருக்கின்றோம், நீங்கள் அந்த வழிமுறையிலே மக்களை அழைக்கக்கூடியவராக, தாவத் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த நாடு முன்னேற்றத்திலே இருக்கின்றது, அந்த ஆட்சி வளர்ச்சி அடைந்து விட்டது, இந்த நாட்டிலே படைபலங்கள் அதிகமாக இருக்கின்றன, இவர்களுடைய முன்னேற்றங்கள் மிக, அது இருக்க மாட்டாங்க, இவர்களுடைய முன்னேற்றங்கள் மிக அபாரமாக இருக்கின்றது என்பதாக நினைத்து நாங்கள் அவர்களை, நீங்கள் அவர்களை பார்த்து நடை போட ஆரம்பித்து விட்டால், வைன் துதி அக்ஷரமன் சில் ஆர், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன ஒரு உன்னதமான பாதை தரப்பட்டதோ, எந்த ஒரு ஷரியத்தை தரப்பட்டதோ, எந்த ஒரு ஷரியத்தின் தாவத்தை தரப்பட்டதோ, அதை விட்டு யுதில் லூக் ஆன் சபீலில்லா, அதை விட்டு உங்களை வடிகெடுத்து விடுவார்கள். சும்மா ஜால்லா காலா ஷரியாத்தி மினல் அமர், நபி அவர்களே, தங்களை ஒரு திளவான வாழ்க்கையின் வழிமுறையிலே ஆக்கி வைத்திருக்கின்றோம், அமைத்திருக்கின்றோம், சும்மா ஜால்லா காலா ஷரியாத்தி மினல் அமர், அந்த ஷரியத்தையே நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும், மக்களை அதன் பக்கமாக அழைக்க வேண்டும். எனவே மேலானவர்களே,
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஷரியத் வாழ்க்கையின் திட்டமும் அதனுடைய நெறிமுறையும் மிக உன்னதமானது, மிக உயர்தரமானது, மிக நிகரற்றது. பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதிலே தீர்வு, வானத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதுக்கு அதில் தீர்வு, பூமிக்கு கீழ் வரக்கூடிய வாழ்க்கைக்கும் தீர்வு, வானத்தில் மேல் ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே அதற்கும் தீர்வு. வானத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, பூமியின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு. வானத்தின் மேல் மஷரிலே எழுப்பப்பட்டு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுமே அதற்கும் தீர்வு. பூமிக்கு கீழ் இறந்த பிறகு நாம் கல்லறைக்கு சென்று விடுவோமே அதற்கும் தீர்வு. அதற்கு சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு தீர்வு உலகத்துல யாருக்கும் உலகத்தில் கொடுக்கப்படவில்லை, எந்த ஆட்சிக்கும் கொடுக்கப்படவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமில்லாம வரக்கூடிய மக்களுக்கு உன்னதமான உயர்தரமான ஒரு தீனை கொடுத்தாங்க, உன்னதமான உயர்தரமான ஒரு ஷரியத்தை கொடுத்தாங்க, உன்னதமான ஒரு உயர்தரமான மார்க்கத்தை கொடுத்தாங்க, உன்னதமான உயர்தரமான ஒரு உழைப்பு கொடுத்தாங்க, உன்னதமான உயர்தரமான ஒரு அழைப்பை கொடுத்தாங்க, உன்னதமான உயர்தரமான ஒரு தாவத்தை கொடுத்தாங்க. அந்த தாவத்துக்கு நிகராக உலகத்துல வேற எதுவுமே இல்லை, அந்த ஷரியத்துக்கு நிகராக உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இந்த நம்பிக்கை எங்க உள்ளத்துல வரணும், வேறு பாதைகளின் மீது நம்பிக்கை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மௌலானா இசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, சஹாபா பெருமக்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துடைய ஈர்ப்பு தரல, அதனுடைய திட்டங்களை தரல, அதனுடைய வழிமுறைகளை தரல. சஹாபாக்கள் காலியாக இருந்தான், சஹாபாக்களுடைய சிந்தனைகள் காலியாக இருந்துச்சு. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான திட்டங்களும் இல்லை, எந்த விதமான நெறிமுறைகளும் இல்லை. அப்படியே அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு வாழ்ந்து வந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு மிருக வாழ்க்கையாத்தான் வாழ்ந்து வந்தார்களே தவிர எந்த ஒரு ஆட்சி அதிகாரம் எந்த ஒரு நாட்டின் நடைமுறையை பின்பற்றக்கூடியவர்களா இல்லை. மௌலானா இசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கொடுத்த அந்த உன்னதமான வானத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த இல்ம், வானத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் வழிமுறை, வானத்தில் இருந்து அருளப்பட்ட மார்க்கமான தீன், வானத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் நெறிமுறையான ஷரியாத் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால் ஒரு ஏழை மனிதன் தன் வாழ்விலே அவன் உலகில் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளுக்காக அல்லாவிடத்திலே கேட்டு மன்றாடி எதையும் சாதித்துக் கொள்ளலாம். தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்ற ஒரு ஆயுதத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்றார்கள். கியாம நாள் வரை வரக்கூடிய மக்களே எந்த விதமான தேவைகளுக்காகவும் எந்த விதமான சஞ்சலங்களுக்காகவும் எந்த விதமான துன்பங்களுக்காகவும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இதோ உங்களுக்கு துஆ என்ற ஒரு ஆயுதத்தை தருகின்றேன், இதை வைத்து நீங்கள் வானிலிருந்து அல்லாஹ்வுடைய உதவியை எங்கும் எப்படியும் இறக்கிக் கொள்ளலாம் என்பதாக ஒரு அழகான வழிமுறையை கொடுத்து சென்றார்கள். மேலும் மௌலானா இசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள் வானிலே சந்திரனில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால், வானிலே சூரியனில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியிட்டையும் எந்த அதிகாரத்திலையும் எந்த நாட்டிலையும் அதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை, எந்த விதமான தீர்வும் இல்லை. யாரும் என்ன செஞ்சிட முடியாது, சொல்லலாம், என்ன சொல்லலாம், சந்திர கிரகணம் நடைபெறும் சொல்லலாம், சொல்லலாம், என்ன சொல்லலாம், சூரிய கிரகணம் ஏற்படும் என்பதாக சொல்லலாம், நேரத்தை சொல்லலாம், அளவை சொல்லலாம், அதன் தாக்கங்களை சொல்லலாம், ஆனால் அதற்கு விடுவி என்ன, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக யாரிடத்திலும் எந்த விதமான திட்டமும் இல்லை. மௌலானா இசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பாருங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, சந்திரனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்வதற்காக
சலாத்துல் குசூஃப் என்பதை கொடுத்தார்கள், சலாத்துல் ஹுசூஃப் என்பதை கொடுத்தார்கள். சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்வதற்காக சலாத்துல் குசூஃப் என்பதை கொடுத்தார்கள். உலகில் மனிதர்கள் தரையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தொழுகை வானிலே இருக்கக்கூடிய சந்திரனின் மாற்றங்களில் மாற்றத்தை கொண்டு வரலாம், வானங்களிலே இருக்கக்கூடிய சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு வல்லமை மிக்கது, அந்த அளவுக்கு மிக பலமானது, அந்த அளவுக்கு அபாரமான ஒரு திட்டத்தை அரபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். மௌலானா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அரபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்பொழுது குஃபார் இல்லும் குறைஷிகள் நுபுவத்துக்கு அடையாளமாக நீங்கள் இந்த சந்திரனை பிளந்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்களோ, அப்பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கை விரலால் சமிக்கை செய்தார்கள். எப்பொழுது தன்னுடைய கை விரலால் சமிக்கை செய்தார்களோ அந்த நிலா இரண்டாக பிளந்தது பிரிந்தது உடைந்தது. மௌலானா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அரபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில இருந்து தன்னுடைய கையால தன்னுடைய விரலால செஞ்ச அந்த சமிக்கை, அந்த இஷாரா, அதை கொண்டு அந்த நிலா ரெண்டாக ஆச்சு. இந்த இஷாரா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது இருக்குது, ஷரியத்துடைய அடிப்படையான இஷாரா அல்ல, மாறாக உலக நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட தக்வீனி இஷாரா. தக்வீனி இஷாரா, தக்வீனி இஷாரா அப்படின்னா இந்த உலகத்தின் நிர்வாகத்தை நடத்தி வைப்பதற்காக என்று என்ன திட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ, அதற்காக என்ன வழிமுறைகளை கொடுத்திருக்கின்றானோ, அந்த அடிப்படையில் ஒன்றாக பாவித்து தன்னுடைய விரலை கொண்டு அவர்கள் இஷாரா செய்தார்கள். அதே நேரத்திலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஷாரா, இஷாரே தஷ்ரீஈ, ஷரியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இஷாராவாக இருந்தால், ஷரியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமலாக இருந்தால், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏராளம் ஏராளம் அந்த இஷாரே தஷ்ரீஈ கட்டுப்பட்டது தான். சூரிய கிரணம் ஏற்படும் பொழுது சலாத்துல் குசூஃப் என்பதாகவும், சந்திர கிரணம் ஏற்படும் பொழுது சலாத்துல் குசூஃப் என்பதாகவும் அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். காலமெல்லாம் வாழக்கூடிய மக்கள் வானிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்காக, சூரியனில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக, சந்திரனில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வழிமுறையின் அடிப்படையில் இந்த அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள், மாற்றங்களை கொண்டு வருவார்கள். மேலானவர்களே, அதே போல பூமியில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களுக்கு விடுதலை என்ன? உதாரணமாக பஞ்சம் ஏற்பட்டது, உதாரணமாக பட்டினி ஏற்பட்டது, உதாரணமாக வறட்சி ஏற்பட்டது, உதாரணமாக மழை இல்லாமல் பூமி வறண்டு விட்டது, விவசாயங்கள் இல்லை, எந்த விதமான செழிப்பும் இல்லை, எந்த விதமான விளைச்சலும் இல்லை என்ற நிலையில் மனிதர்கள் தள்ளப்படும் பொழுது, அதற்காக உலகில் இருக்கக்கூடிய ஆட்சிகளும் அதிகாரங்களும் உலகில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் செய்யக்கூடியது என்ன? என்ன செய்வார்கள்? எங்கிருந்து தண்ணியை கொண்டு வரலாம், எங்கிருந்து போரை போடலாம், எங்கிருந்து நாம ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு தண்ணியை கொண்டு போகலாம், இது போன்ற திட்டங்களை தான் கொண்டு வருவாங்க. யாரும் என்ன செஞ்சா இந்த உலகத்துல மழை பொழிய வைக்கலாம், என்ன செஞ்சா மழையை பொழிய வச்சு விளைச்சல்களை வேளாண்மைகளை உருவாக்கலாம், என்ன செஞ்சா மழையை பொழிய வச்சு உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் தாகத்தை தீர்த்து வைக்கலாம் என்ற ஒரு திட்டம் யார்கிட்டயும் கிடையாது, யாராலையும் செய்யவும் முடியாது, இதுவரைக்கும் செஞ்சதும் இல்லை, இனி செய்ய போறதும் இல்லை. மேலானவர்களே, அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உன்னதமான வழிமுறை, பூமியில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டால் சலாத்துல் இஸ்திஸ்கா என்ற மழை கோரும் தொழுகை, மழை வேண்டி தொழுகை உங்களுக்கு தந்து செல்கின்றேன். எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் எந்த ஊரில் எல்லாம் எந்த நாட்டில் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள்
கண்டிப்பாக இந்த வழிமுறையை கையாண்டு வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கலாம், பூமியில் ஏற்பட்ட வறட்சிகளை நீக்கிவிடலாம், வேண்டிய விளைச்சல்களை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். மேலானவர்களே, கவனமாக கேட்க வேண்டும், மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்தரமான உன்னதமான வழிமுறைகளை தந்து சென்றார்கள். அது பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருந்தாலும் சரி, வானில் ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருந்தாலும் சரி, சூரிய சந்திரனிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருந்தாலும் சரி, காற்று புயல்களை கொண்டு ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருந்தாலும் சரி, இரண்டு ரக்கா தொழுகையை கொண்டு நீங்கள் எதையும் சாதிக்கலாம், துஆக்களை கொண்டு நீங்கள் எதையும் சாதிக்கலாம். இது போன்ற ஒரு உன்னதமான வாழ்க்கையின் திட்டத்தை, இது போன்ற ஒரு உயர்தரமான ஆட்சிக்கான வழிமுறைகளை, இது போன்ற ஒரு உயர்தரமான மனித நலனுக்கான திட்டங்களை உலகில் யாரும் சொல்லித்தரவில்லை. அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கையின் பக்கமாக அழைக்கக்கூடியதுதான் இந்த தாவத். அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கையிலே மக்களை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தாவத் என்ற இந்த உழைப்பு, தாவத் என்ற இந்த அழைப்பு. ஹஜரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நாம் எப்பொழுது தாவத்துடைய இந்த உழைப்பிலே இருப்போமோ, கண்டிப்பாக நாங்கள் நபிமார்களுடைய பிரதிநிதியாக இருந்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாயிபாக இருந்து, இந்த தாவத்தை மக்கள் வரை எல்லா நிலையிலும் எட்டி வைக்கக்கூடிய வல்லமையில் இருக்க வேண்டும், தன்மையில் இருக்க வேண்டுமே தவிர, நாம் சூழ்நிலைகளை பார்த்தோ, மக்களை பார்த்தோ, ஆட்சி அதிகாரங்களை பார்த்தோ எந்த விதத்திலும் நாங்கள் அயர்ந்து விடக்கூடாது, நாங்கள் நடுங்கிவிடக்கூடாது. மாறாக தாயி தன்னுடைய தாவத்திலே, தன்னுடைய தாவத்தின் தசீரை, அதனுடைய தாக்கத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்துவான், ஏற்படுத்தியே தீர்வான். எப்படியா மௌலானா ஸாஃபத்துல்லாஹி சொன்னார்களோ, தாவத்துடைய தாக்கங்கள் இருக்கின்றதே பருவகாலத்தின் தாக்கங்களை போல, பருவகாலங்களின் தாக்கங்களை போல, என்ன பனி வந்தது அல்லது மழை பொழிந்தது என்றால் அந்த பனியின் காரணமாக ஏற்படக்கூடிய தட்பம், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய படி, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய சூடு இல்லாத ஒரு நிலை, வெப்பத்திற்கு மாற்றமான நிலை, இது எல்லோரையும் வந்தடையும். மன்னராக இருந்தாலும் பணிகாலம் அப்படின்னு சொன்னா அவருடைய உடலும் ஜிலுத்துதான் போகும், ஏழையாக இருந்தாலும் ஜிலுத்துதான் போகும், அடிமையாக இருந்தாலும் ஜிலுத்துதான் போகும், எஜமானனாக இருந்தாலும் ஜிலுத்துதான் போகும். யார கொண்டும் பருவகாலம் இருக்குதே, அது பயப்படாது, அது அடங்கி விடாது. அது போல நபி அவருடைய இந்த முபாரக்கான தீனின் பக்கமாக அழைக்கக்கூடிய தாயி, அழைக்கக்கூடியவர் யாரை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் இக்காலத்திலும் அவர் அஞ்ச மாட்டார், மாறாக தன்னுடைய தாவத்தை முழு ஆக்கத்துடன் ஊக்கத்துடன் எத்தி வைப்பார், மக்களை அதன் பால் கொண்டு வருவார். எனவே இந்த தாவத்துடைய வேலை இருக்குது, இந்த தாவத்துடைய உழைப்பு இருக்கிறது. மேலானவர்களே, உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா காலங்களிலும் எல்லா விதத்திலும் தீர்வை தருவதற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான உழைப்பாக இருக்கின்றது. இந்த தாவத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு தன்னையும் ஈடுபடுத்தி மற்றவர்களையும் ஈடுபடுத்தி எல்லோரையும் இந்த அடிப்படையிலே கொண்டு வருவோமோ, வாழ்க்கையின் வழிமுறைகள் எங்களுக்கு எளிதாக இருக்கும், இனிதாக இருக்கும், எந்த ஒரு காரியமும் நமக்கு எளிதாகவே இருக்கும், அல்லாஹ் தஆலாவுடைய உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தொடரில் மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளில் நின்றும் ஒன்று திருமண பந்தம் என்பது, திருமண உறவு என்பது, இதுவும் வாழ்க்கையின் ஒரு தேவைத்தானே தவிர இது வாழ்க்கையின் நோக்கமாக மாற்றிவிட முடியாது. வாழ்க்கையின் ஒரு தேவை திருமணம் என்பது, நாம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் ஒன்று என்பதாக நினைக்கின்றோம், கிடையாது. மாறாக திருமணம் என்பது ஒரு வணக்கம் தானே தவிர திருமணம் என்பது வணக்கம் அல்ல, திருமணம் என்பது ஒரு இபாதத்தானே தவிர திருமணம் என்பது பழக்கம் அல்ல.
எனவே தான் உலகிலே கொடுக்கப்பட்ட எல்லா இபாதத்துகளும் எல்லா வணக்க வழிபாடுகளும் உலகிலே முடிந்துவிடும். கபரிலே சென்ற பிறகு, ஆகிரத்திலே சென்ற பிறகு தொழுகைகள் கிடையாது, நோன்புகள் கிடையாது, ஜக்காத்துகள் கிடையாது, ஹஜ்ஜுகள் கிடையாது, சதகா ஹைராத் கிடையாது, வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் எல்லாம் கிடையாது. இரண்டு இபாதத்துகள் சுவர்க்கத்தில் ஆரம்பித்தது, உலகில் வந்தது, உலகில் நிலைத்தது, உலகிற்கு பிறகு சுவர்க்கத்தில் மீண்டும் தொடரக்கூடிய இபாதத் இரண்டு. ஒன்று ஒரு இபாதத் கல்வியுடைய இபாதத், இபாதத் கல்வி ஈமான், அல்லாஹ்வின் மீது விசுவாசம். இரண்டாவது இபாதத் நிகா என்ற இபாதத், திருமணம் என்ற இபாதத், மனவாழ்வு என்ற இபாதத். இந்த மனவாழ்வு என்ற இபாதத் அங்கும் இருக்கும், அதாவது மணாளர் மணாளி இந்த உலகிலே அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இஸ்திவாஜி வாழ்க்கை, இஸ்திவாஜி வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்ற இபாதத் இங்கே ஆரம்பமாகி அது மீண்டும் சென்றுவிடும் சொர்க்கத்திற்கு. காரணம், மேலே இருந்து திருமணத்துடன் மேலே இருந்து இணைந்து இறங்கினார்கள் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகிலே அது நீடிக்கின்றது, கியாமத்திலும் நீடிக்கும், இதை தவிர வேற எந்த இபாதத்தும் நீடிக்காது. அப்படிப்பட்ட நீடிக்கக்கூடிய ஒரு திருமணமாக, ஒரு இல்லறமாக அமைய வேண்டும் என்றால், அதாவது உலகிலே ஒரு ஆண் கரம் பிடித்த பெண்ணுடன் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்றால், உலகிலே ஒரு பெண் தான் கரம் பிடித்த கணவனுடன் சொர்க்கத்திலே வாழ வேண்டும் என்றால், ஒய்யாரமாக இருக்க வேண்டும் என்றால், உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றால், இன்பமாக இருக்க வேண்டும் என்றால், அதற்காக கொடுக்கப்பட்ட வழிமுறை இபாதத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றுபட வேண்டுமே தவிர ஆதத்தின் அடிப்படையில் ஒன்றுபடுவது கிடையாது, பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஒன்றுபடுவது கிடையாது. இபாதத்தின் அடிப்படையில, ஈமான் அடிப்படையில, இபாதத்துடைய உழைப்பின் அடிப்படையில எந்த அளவுக்கு மணாளர் மணாளி, கணவன் மனைவி, மாப்பிள்ளை பெண் ஒன்றுபடுவார்களோ, அல்லாஹ் தஆலா இவர்களுடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த பரக்கத்தை கியாமத் நாள் வரை நீடிக்க செய்வான். சொர்க்கத்திலும் தம்பதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையைத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகாஹை இபாதத்தாக இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்றார்கள். தானும் அந்த இபாதத்தை செய்து இது என்னுடைய சுன்னத் என்று சொன்னார்கள். அந்நிகாவுமின் சுன்னத்தி என்று சொன்னார்கள். நிகா என்னுடைய சுன்னத், அந்நிகாவுமின் ஆதத்தி என்று சொல்லவில்லை. நிகா என்பது என்னுடைய ஆதத்தி என்று சொல்லவில்லை. மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா இன்று நம் எல்லோருக்கும் இந்த தாவத்துடைய உழைப்பை தன்னுடைய உழைப்பையாக மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. மேலும் இந்த தாவத்தின் உழைப்பை கொண்டு முழு உலகிலே உன்னதமான ஷரியத்தின் வழிமுறைகளை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி அந்த வழிமுறைகளின் பக்கம் கொண்டு வரக்கூடிய பாக்கியங்களை தருவானாக. குறிப்பாக எங்களுடைய முஆமலாத் முஆஷராத்துகளை, எங்களுடைய சமூக குடும்ப வாழ்க்கைகளையும் இபாதத்தின் அடிப்படையில் அமையக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக. இன்று நடந்தேறக்கூடிய இந்த நிக்காகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அமைதியாக இருங்க. நிக்காவுடைய ஹுத்பா இப்பொழுது ஓதப்படும். நிக்காவுடைய ஹுத்பா ஓதி முடிந்த பிறகு ஹையல் அஸ்ஸலா ஹையல் அல்ஃபலா இரண்டு பக்கமும் மேடைக்கு நேராக முன்வரிசைகளிலேயே மாவட்ட வாரியாக மாப்பிள்ளைகளையும் பெண்ணுடைய வக்கீல்களையும் உட்கார வைக்கப்பட்டிருக்கு. ஹிஜாப் கபூல் செய்வரவர்களையும் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றது. நிக்காவுடைய ஹுத்பா முடித்ததும் மைக் இல்லாம அவரவர்கள் நேராக தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்த மாப்பிள்ளைகளுக்கு ஈஜாப் கபூல் செய்து வைப்பார்கள். ஈஜாப் கபூல் செய்து முடித்ததும் இன்ஷா அல்லாஹ் இங்கே துஆ ஓதப்படும். மக்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருப்பீர்களோ மிக எளிதாக இந்த நிக்காகள் அரங்கேறிவிடும். எந்த அளவுக்கு கூச்சல் குழப்பம் என்பதாக இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து கூட்டமாக வர ஆரம்பித்து விடுவீர்களோ,
நாம் என்ன ஒரு உன்னதமான முறையை உலகத்திற்கு எடுத்து காட்ட நினைக்கின்றோமோ, நிக்காவை எளிதாக்குங்கள், நிக்காவை ஷரியத்தின் அடிப்படையில் இங்காக்குங்கள், அந்த வழிமுறையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல முடியாது. பார்ப்பவர்கள் நினைப்பார்கள், இது இவ்வளவு சிரமமான, இவ்வளவு சிக்கலான, கூச்சலான ஒரு திருமணமாக இருக்கின்றதே என்பதாக நினைத்து விரண்டோடுவார்கள். இங்கே 100க்கு உட்பட்ட நிக்காகள் தான் நடைபெறுகின்றன. பல இஸ்திமாக்களில் 600, 800, 1200 வரை நிக்காகளும் நடந்தேறி இருக்கின்றன. எந்த விதமான சஞ்சலமும் இல்லை, எந்த விதமான கூச்சலும் இல்லை, பேச்சும் இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ், نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج فمن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء وقال عليه الصلاة والسلام تزوجوا الولود الودود فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسقط وقال عليه الصلاة والسلام النكاح من سنتي وقال فمن رغب عن سنتي فليس مني نسأل الله العظيم أن يجعلنا ممن يطيعه ويطيع رسوله ويتبع رضوانه ويجتنب سخطه فإنما نحن به وله இப்ப அந்தந்த மாவட்டத்துல ஈஜாவை போல் செய்யுங்க.